வணக்கம் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இது மாதிரி ஆங்கரா பாத்திருக்கோம், நிறைய சாங்ஸ் லைக் ஹீரோவா பாத்திருக்கோம், ஒரு படம் ஃபுல்லா காமெடி பண்ணி பாத்திருக்கோம், ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ, அந்த ஃபீல் எப்படி இருக்கு? கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை ட்ரீம் பண்ணுறோம், அதை நோக்கி போகிற ஒரு ஒரு படியாக இதையும் பார்க்குறேன். இந்த படத்துடைய ட்ரெய்லர்லேயே ரொம்ப ப்ராமிசிங்காக பண்ணியிருந்தீங்க. முக்கியமாக ஒரு ஹீரோ அப்படின்னும் போது வெறும் ஆக்ஷனாக மட்டும் இல்லாமல் நிறைய சென்டிமெண்ட் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, டான்ஸ் இருக்குது, எனக்கு முதல்லே நிறைய ஸ்கோப் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஜோன்ல இல்லாம இது கொஞ்சம் வேற ஜோன் தான். யூஸ்வலா இருக்கிற ரக்ஷனை விட இந்த இதால இந்த கேரக்டரா நடிக்க எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி இருந்தனா இப்படியான அவ்வளோ கம்பெனி எப்படி இருந்தா ஓகே ஓகே சார், நான் ஒன்றும் பேசவே இல்லை, அது மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு டைலாக் கொஞ்சமா வச்சிருப்பாங்க, நீ கொஞ்சம் அப்படி அந்த அப்படி தான் சார், கொஞ்சம் சந்தோஷம் கொஞ்சம் கஷ்டம் அப்படி வாங்க சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப நிறைய புதுசாக இருந்துச்சு. கண்டிப்பாக என்னோடய டைரக்டர் அவரோட இன்புட்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இது வந்து கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட பேச பயப்படுற ஒரு பையன் அப்படின்னு ஒன்று. ஸோ அதை நம்ம நடிச்சு தான் ஆகணும் அப்படின்றதுனால நம்ம டைரக்டர் ஆர்டிஸ்டாக டைரக்டர் என்ன சொன்னாரோ அவர் சொல்ல சொல்ல நான் கிண்ட அந்த மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரிலாம் என்னால் ஃபன்னாக காமெடியாகவே பேசாமல் வேறு இருக்கணும். தீனா தான் எல்லாம் ஃபுல்லாக அந்த ஏரியாவை தான் பார்த்துக்கிட்டாப்ல. கூட ஹீரோயின் ஒரு லவ் படம், வர எல்லா லவ் படத்துலயும் ஏதாவது ஒரு முத்த காட்சி இருக்கு, அதுக்கும் அப்படி இருக்கா? இதில் மொத்தமாகவே காட்சி எங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்து கொஞ்சம் தான் இருக்கும் அந்த மாதிரி சொல்லலாம். கண்டிப்பாக இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் மாதிரி இருக்குது. அந்த முத்த காட்சிகள்னு இல்லை, ஒரு தம் அடிக்கிற சீனோ இல்லை ஒரு தண்ணி அடிக்கிற சீனோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ஒரு வெறும் இமோஷனை சுற்றி அதை ட்ரிவன் பண்ணோம். அது எதுவுமே வந்து யாரையும் தப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றது வந்து எங்கள் டைரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஸோ நாங்களுமே அதையே பிலீவ் பண்ணி அப்படி தான் ஒரு படம் பண்ணியிருக்கோம். எப்பயும் நம்ம டிவில இருந்து ஒருத்தவங்க வராங்க அப்படின்னும்போது முடிஞ்ச பட்சம் கூட இருக்க ஆர்டிஸ்டும் டிவி ஆர்டிஸ்டும் இருக்கக்கூடாதுன்றத யோசிச்சுதான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். பட் இந்த படத்துல தீனா சாரும் காமெடி பண்றாரு, அது எப்படி உங்களுடைய இந்த படத்தில் வந்து ஐ திங்க் நான் வந்து மொத்தமாக ஒரு பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ, அதில் வந்து ரெண்டு பேர் மட்டும் யார் பண்ண போகிறா அது இவங்க தான் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணேன். அதில் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து தீனா, ரெண்டாவது வந்து எங்கள் படத்தோட ஹீரோயின். அதில் வந்து பார்த்தீங்கன்னா தீனா கேரக்டர் கேட்ட உடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. இது வந்து கன்வின்சிங்காக யாராக பண்ணணும், அதுவும் வந்து நம்ம கூட வந்து பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து பிஸியாக இருந்தால் கூட ஃப்ரீயாக வரணும். நிறைய ஒரு காமெடி ஆர்டிஸ்ட்டை பிடிக்கிறது நமக்கு எவ்வளோ கஷ்டம்லாம் தெரியும். ஸோ ஆனால் கதை கேட்டோன்னே ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் ஆனால் தீனா தான். தீனா கிட்ட போய் கேட்டேன், தங்க இந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டேன். தீனா வந்து இந்த மாதிரி அண்ணன் இல்லைனா ஒரு ரெண்டு மூணு வேலை இருக்குன்னு இப்போதைக்கு எப்படின்னு தெரிலன்னு வச்சுட்டாப்புல. நான் எப்படின்னா யார்ட்டோ வந்து ஊருக்கு இருக்கு போகிறேன், கார் வேணும்னு கூட நான் யார்ட்டும் கேட்க மாட்டேன். நம்ம கார் இருந்தால் போகலாம், இல்லைன்னா வீட்டிலே இருந்துடலாம் அப்படின்னு போய் அதை நமக்கு ஒருத்தங்க பழக்கன்றதுனால நம்ம அவங்கள எதுவும் கேட்கறது கொஞ்சம் யோசிப்பேன். பட் ஒன் வீக் கழிச்சு தீனாவே கால் பண்ணி, அண்ணே நம்ம 10 வருஷம் முன்னாடி பேசினது, நாங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம், நான் இப்போ பிஸியாக இருந்தாலுமே நான் இது பண்ணணும்ண்ணே, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்தது. தீனா இந்த ப்ராஜெக்டில் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சி தான் தீனா இந்த ப்ராஜெக்டில் இருக்காப்புல. ஸோ ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். சூப்பர். அதே மாதிரி படம், இந்த லவ் படம் அப்படின்னு வரும்போது ரீசெண்ட் டைம்ஸில் ஜோ பயங்கர ஹிட்டு, ரியோ அண்ணா பண்ணியிருந்தார், அதே இடத்துல வந்து நீங்களும் வரீங்க, எப்படி இருக்கு அந்த ஒரு ஃபீலு? எல்லாருமே இந்த ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே, ஜோ மாதிரி மறக்குமான ஜோ ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு, அது எப்படி இருக்கு? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஜோ ஹிட் ஆனதுக்கு பிகாஸ் வந்து அவன் ஜெயிச்சா நான் ஜெயிச்சா மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம லைஃப்பில் வந்து ஒரு 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 சிலர் தான் நினைப்போம். அதில் வந்து கண்டிப்பாக ரியோ நம்ம மாப்பில். ஸோ ஜோ படம் மாதிரி ஒரு வெற்றி பெற்றுச்சுன்னா நான் கண்டிப்பாக ரொம்ப பெரிய சந்தோஷப்படுவேன். ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். தொடர்ந்து அடுத்தடுத்த லைன் அப்ஸ் உங்களுக்கு என்ன நல்லா இருக்கு? அடுத்தடுத்து ஒரு இப்போதைக்கு ஒரு 3-4 ப்ராஜெக்ட்ஸ்க்கான வேலை போயிட்டுருக்கு. அதில் ஒரு 3 ப்ராடக்ட்டுக்கு ஆஃபீஸ் போட்டே வேலை போயிட்டுருக்கு. எல்லாமே கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக தான் இருக்கும். ஸோ அடுத்து எதை சொல்லலாம் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல, அதனால் நீங்களே கேட்டிங்கன்னா ஆமாவா இல்லைன்னு வேணால் சொல்லிடுறேன். நீங்கள் கேட்கறதுக்கான பதில் நான் கொடுத்துட்றேன். இல்லை அது கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு வேற ஒரு ஆர்க்கில் ஒரு சில விஷயம் போயிட்டுருக்கு. இப்போதைக்கு அதில் எதுவும் இல்லை. ஓ நீங்கள் அப்படி கனெக்ட் பண்ணுறீங்களா? இல்லை இல்லை, இது இன்னொரு படம் ஒன்று, ஒரு படம், ஒரு ஆரண்ய காண்டம் மாதிரி ஒரு படம் ஒன்று பண்ணுறேன். ஸோ அதோட லுக் இது. தலைவர் 171 நடிக்கிறீங்களா?
ஆமாம், தலைவர் 171 வேட்டையன் ஆக்சுவலி அடுத்து பண்ணுற ப்ராஜெக்டில், அதுவும் ஒரு ப்ராஜெக்ட் ஆக்சுவலி வெரி எக்ஸைட்டட். அதுக்காக நான் வந்து ஒரு சில படங்கள் வேண்டான்னு சொல்லியிருக்கேன், அதுக்காக நான் எதை வேணாம் வேணான்னு சொல்லுவேன். ஏன்னா தலைவர் கூட ஒரு பக்கத்தில் வந்து போகிறதுன்றது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஸ்பெஷல்னு. நீங்க இதுக்கு முன்னாடி நடிச்ச படத்துல தலைவர் ஃபேனாவே பண்ணியிருந்தீங்க. தலைவர் கிட்ட பார்க்கும்போது டிஸ்கஸ் பண்ணாரு, ஏன்னா அவரும் படம் பார்த்தாரு. கண்டிப்பா இல்ல, ஆக்சுவலி நான் செட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் என்ன ஏதுன்றது இப்ப நான் ஷேர் பண்ண முடியுமான்னு தெரியல, பட் ரொம்ப எக்ஸைட்டிங்கான விஷயம் ஒரு ரெண்டு மணி நேரத்துலயும் சொல்லியிருந்தேன். ஏன்னா அது ஏதோ பை காட்ஸ் கிஃப்ட் மாதிரி இந்த படம் ஷூட்டிங் போகும்போது நான் ரொம்ப ப்ரிப்பேர் பண்ணிட்டே போனேன். நாளைக்கு சேர பார்த்தா இப்படி பேசணும் அப்படி பேசணும், என்ன பேசுறது எல்லாருக்கிட்டையும் கேட்பேன், வேற என்ன பேசலாம், இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு கேட்டால் ஆளால் கொண்டு சொல்றாங்க, நீ போய் வேணா யோகா பத்தி பேசுறியா, மெடிடேஷன் பத்தி பேசுறியா, சில பேர் புக்கை பத்தி பேசு, கடவுள் பத்தி பேசலாம் சொல்லிட்டாங்க. என் ஒய்ஃப்ட நான் போயிட்டேன், என்னமோ என்ன பண்ணலாம் என்ன பேசலாம்னா, நீ நீயா இரு, உனக்கு என்ன தோணுமோ பேச அப்படின்னாங்க. அந்த மைண்ட் செட்டில் போய் ஷூட்டிங் போகலான்னு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தா பக்கத்து சீட்டில் யார், தலைவர். இது அந்த நிறைய யார்ட்டா சொன்னால் வேற என்ன கலாய்க்கிறாங்க, டெல்லி ஏர்போர்ட்டில் பக்கத்து சீட்டில் சஞ்சய் ராமசாமி அவனை வந்து ஹாயினார் அப்படின்னு நினச்சிப்பாங்க, அந்த மாதிரி நினச்சிங்க. ஆனால் நிஜமாகவே நான் சொல்கிறது வந்து நம்புவீங்களான்னு தெரில, நிஜமாகவே நான் போகும்போது பக்கத்து சீட்டில் தலைவர் இருந்தார், ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் இப்படி தான் உட்காந்துருந்தேன், லிட்டரலாக இப்படி உட்காந்துட்ட கம்மல். அவரும் பார்த்துருப்பார், சரி ஏதோ நம்ம பையன் தான் போல அமைதியாக இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் சரின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அப்படியே சேட்டை லைட்டாக பேச ஆரம்பித்தேன், பட் அவரை பார்த்ததே ஹாப்பி. ஆடியன்ஸ் எதுக்காக இருப்பாங்க, ஒரு நாலு பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் நம்பி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு நினச்சோம் நீங்கள் பார்க்கலாம். அது தாண்டி வந்து ஹானஸ்டாக இது வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு கிளைமேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை நீங்கள் தனியாக கூட போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள தாண்டி உங்களை நீங்கள் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்களோ அவங்கள நினைக்க வைக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் தீனா. நான் வந்து இப்போது மறக்குமா நெஞ்சம் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து நம்ம ரக்ஷன் அண்ணன் கூட ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் வந்து பண்ணியிருக்கேன். இந்த படம் எப்படின்னா ஒரு ஸ்கூல் ரியூனியன், நம்ம சின்ன வயசில் படித்த ஒரு சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் வந்து ரீகலெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு படம். இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன விஷயம்லாம் பண்ணியிருப்போம் அப்படின்றத வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ தியேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா சலீம்னு என்னோடய கேரக்டர், அதை வந்து ஒரு 10 பேர் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, நான் ஸ்கூலில் இப்படி தான் இருந்தேன் அப்படின்ட்டு. இப்போ ரக்ஷணனோட கேரக்டர் ஒரு 10 பேர் கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அது மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஒருத்தரும் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு படம் நம்ம பிப்ரவரி 2 தியேட்டரில் மறக்குமா நெஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ஸோ அன்றைக்கி போய் எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம அப்போ ஸ்கூல் படித்த போது என்னென்னா டூருக்கு போகிறது பிளானாக மட்டும்தான் இருந்தது. ஆனால் இது இப்போ இந்த படத்தில் வந்து எப்படின்னா நம்ம 10 வருஷம் கழித்து ஸ்கூல் படிக்கிறதுனால திரும்பி டூருக்கே உண்மையாகவே போகிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது வந்து இன்னும் பயங்கரமாக உண்மையாகவே ஒரு டூர் போன மாதிரி இருந்தது. எங்கள் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே பயங்கர ஃபன்னாக இருந்தது. என் ஸ்கூல் லைஃப்பில் நான் என்னென்ன மெமரிஸ்லாம் மிஸ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்பட்டனோ அதை வந்து இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் உண்மையாகவே ஸ்கூல் படித்த மாதிரி அந்த மெமரிஸ்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலாக ஹீரோக்கே இந்த படத்தில் ஹீரோயின் வந்து ஒரு தூரத்துலேருந்து லவ் பண்ணுற மாதிரியான ஹீரோயின் தான். இந்த நம்ம 90s கிட்ட பற்றி தெரியும் உங்களுக்கு, ஒரு லவ் பண்ணுவாங்க ஆனால் அது எப்படி சொல்லணும்னு தெரியாது, அந்த மாதிரியான ஒரு டிராவல் தான் ரக்ஷன் அண்ணனுக்கு. இப்போ என்னோடய கேரக்டர் எப்படின்னா மச்சான் அவன் ஒன்றை தான் பார்க்குறா, அவள் ஒன்றை தான் லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு அவரை உசுப்பேத்தி விட்டு லவ்வே பண்ணாத ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான்னு சொல்கிறதும் நம்ம தான், லவ் பண்ணுற ஒரு பொண்ணை அவள் ஒன்றை பார்க்கவே இல்லைன்னு சொல்லி இது பண்ணுறதும் நம்ம தான். ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் தான் என்னது. ஹீரோக்கே அந்த நிலைமை தூரத்துலேருந்து பார்க்குறதுனா அப்போ காமெடின்னு எனக்கு பேர் இல்லை. ஸ்வேதா வேணுகோபால் இருக்காங்க, ஸ்வேதா வேணுகோபாலோட பேர் யாருன்னா எங்கள் டேரக்டர். அவர் வந்து டப்புனு என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஸ்வேதா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்கணும், அது தீனா கொடுக்க விருப்பம் இல்லை, அதனால் அந்த பேரை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பைக்கில் கூப்பிட்டுட்டு ஸ்வேதா ஒரு பக்கம் ட்ராவல் பண்ணி கதையில் அவரும் வந்துட்டு போவார். ஸோ அந்த மாதிரி. இல்லை பிரதர், இன்னும் எனக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. நான் லொகேஷன் அண்ணா எப்போ பார்த்தாலும் வந்து அண்ணா அடுத்து என்ன படம் அதில் நான் இருக்கேன் அண்ணே அப்படின்னு எப்போவுமே கேட்டதில்லை. லொகேஷன் அண்ணா பார்த்தா அண்ணா எப்படின்னா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா
அடுத்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பேன். அதில் நான் இருக்கேன் நான் எப்பவுமே கேட்டதில்லை. அதே மாதிரி லியோ செட்டுக்கு போயிருக்கும்போது வாடா இப்போ வந்து இந்த இதெல்லாம் போயிட்டுருக்குடா, நான் சீன்ஸ்லாம் போகும்போது சொல்கிறேன் நீ வாடா சும்மா ஒர்க் பண்ணலாம்டா அப்படின்ற மாதிரிலாம் என்னை கூப்பிட்டுருக்காரு. ஸோ அவருக்கு எப்போ என்னை தேவைப்படுதோ அப்போ கரெக்டாக கூப்பிட்டுருவாரு. தலைவர் படத்தில் இருக்கோமோ இல்லையோ அடுத்து கைதி டூ வருது, அந்த கைதி டூவில் கண்டிப்பாக நான் இருப்பேன்றது தெரியும். ஸோ அது எப்போ கூப்பிடுவார் அதுக்காக வெயிட்டிங். அது சார் இந்த கதை வந்து ஒரு சின்ன ட்ரீம் தான் சார். ஒரு நாள் வந்து நான் வந்து விடியகாலில் 5 மணிக்கு என் ஒய்ஃப் என்னை எழுப்பி விட்டு யோகா பண்ணுன்னு சொல்லி கீழே கோலம் போட போயிட்டு வந்தாங்க. அந்த கேப்பில் நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டேன். அப்போ ஒரு ஹெவியான ட்ரீம், நான் வந்து அந்த +2 எக்ஸாம் வந்து மேக்ஸில் நான் ரொம்ப கம்மி மார்க் எடுத்தேன். அந்த என்டையர் 2.5-3 மந்த்ஸ் அந்த வெக்கேஷன் இருக்கும் இல்லையா, +2 முடிச்சுட்டு அந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்லேயே நான் வாழ்ந்தேன். ஸோ அதுலேருந்து எனக்கு அடிக்கடி அந்த ட்ரீம் வரும், எக்ஸாமில் முடிச்சிட்ருக்கிற மாதிரி ஃபெயில் ஆனால் அந்த சொசைட்டல் ப்ரெஷர் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அன்றைக்கி அதே மாதிரி அந்த ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு கனவு வந்துருச்சு. நமக்கு 10 வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆயிடுச்சு, நமக்கு எல்லாமே வந்து இனிமேல் எக்ஸாம் ஃபியர்லாம் கிடையாதுன்னு. இப்போ சடனாக யோசித்தோம், ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி பண்ண சொன்னால் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்கு தாட் தோணுச்சு. ஒய்ஃப் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நான் டக்குன்னு ஒரு பேப்பர் எடுத்து எழுத ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வந்து அவங்க பயந்துட்டாங்க, என்னடா ஆச்சு நம்ம ஹஸ்பண்ட்க்கு அப்படின்ற மாதிரி. அப்புறம் நான் முடிச்சுட்டு சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு, இந்த கனவை அப்படியே படமாக எடுக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. அவங்க வந்து அப்படியே முடித்தாங்க, அது கனவை படமாக எடுக்கிறானா என்னமோ உளறிட்டுருக்கானே காலையில் அப்படின்ற மாதிரி. தென் ஐ கால் மை ஃப்ரெண்ட், என் ஸ்கூலில் எல்கேஜி கூட படித்த கார்த்திக்னு ஒரு பையன்கிட்ட கால் பண்ணி நான் வந்து சொன்னேன், டே இந்த மாதிரி 2 வருஷமாக நான் ஒரு ஸ்கிரிப்ட் யோசிச்சு எழுதி வச்சேன். அவன் நான் நிறைய ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணுவேன். அவன் ஒரு இன்ஜினியர், இஸ் பேஸ்ட் அட் பெங்களூர். ஸோ அவன் சொன்னால் வந்து பயங்கரமாக சிரிச்சுட்டு, சூப்பராக இருக்கே இதில் செம்மையாக நிறையா பூந்து விளையாடலாமே இந்த ஸ்கிரிப்டில் அப்படின்னு சொல்லி சொன்னான். சொல்லிவிட்டு இன்னொரு ஃப்ரெண்ட் நேமை சொல்லி அவகிட்ட சொல்லிடாத, அவன் நான் என்ன செஞ்சாலும் அதை ஏதாவது நெகட்டிவாக பேசுறதுக்கு இது பண்ணணும்னு அவன் சொன்னான். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஓகே அப்படியான்னு வச்சுட்டு அவனுக்கு கால் பண்ணேன், ஹி ஆல்சோ லைக் த ஸ்கிரிப்ட். தென் ஐ கால் மை ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிபடி, எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு நான் 2 வருஷமாக ஒரு கதை பண்ணேன். அன்றைக்கே காலைல கனவு வருது, அன்றைக்கே எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த ஐடியா சொன்னேன் எப்படி இருக்குன்னு. எல்லாமே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சும்மா ஒரு 2-3 ஹவர்ஸ் எல்லா காலேஜ் அந்த அவங்க ஸ்கூல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் கேதர் பண்ணிட்டு, அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கேதர் பண்ண விஷயம் அவன் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள்லாம் இதை தூக்கி வச்சுருக்கோம் அந்த படத்தில். ரக்ஷன் தீனாவோட காம்பினேஷன் பற்றி எனக்கு தான் தெரியாமல் போயிடுச்சு. நான் வந்து அவங்களை இந்த படத்துக்குள்ளே கொண்டு வரும்போது அவங்க ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப தெரியல, ஏன்னா நான் இந்த மீடியா இதை வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணல, டிவியில் என்ன நடக்குதுன்றது எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப டவுட்ஃபுல்லாக தான் வந்து உள்ளே கொண்டு வந்தேன். அவங்கள்ட்ட போயெல்லாம் கேட்டேன், உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சிங்க் இருக்கணும், ஏன்னா படம் ஃபுல்லாக வரப்போறீங்கன்னா நான் சொல்லி சொன்னேன். அப்புறம் தான் லேட்டராக தான் சொன்னாங்க, அவங்க ஆல்ரெடி அவங்க கரியர் ஸ்டார்டிங்லேருந்தே தே ஆர் டுகெதர், த வெரி திக் ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஈகோ கிடையாது, வெரி லவ்லி பீப்புள். வந்து என்ன சொல்கிறது, ஈகோனா ஒரு சின்ன ஆள் கூட ஒரு 10 பேர் நம்மளை பார்த்து விசில் அடிச்சிட்டானா ஒரு ஈகோ வந்துடும், நான் பெருசாக நீ பெருசான் இருக்கும். இந்த படம் வந்து குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸோடது, இந்த மாதிரிலாம் ஏதாவது ஈகோ காட்டியிருந்தால் என்னால் படம் பண்ணிருக்கணும். இவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர் ஒர்க் முத கொண்டு செட்டில் பண்ணுவாங்க, ரொம்ப கோஆப்ரேட்டிவ். இப்போ இன்டர்வியூவில் சும்மா சொல்லுவாங்க ஜாலியாக எங்கள் டேரக்டரை கலாச்சோம் அவங்கள கலாச்சோம், செட்டில் ரொம்ப டிசிப்ளினாக இருந்தாங்க. முடித்ததுக்கு அப்புறம் ஷூட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நாங்கள் ப்ரொமோஷன் அது நிறையா போய் நல்லா ஜெல் ஆகி பார்ட்டி பண்ணதுக்கப்புறம் தான் கலாய்க்கிறது ஆரம்பிச்சிச்சு. வெரி கம்ஃபர்டபுள் டேரக்டர் ஆர்டிஸ்ட் அவங்க ரெண்டு பேரும். இங்கே இருக்கிற நிறையா கேரக்டர்ஸ் நீங்கள் எங்கள் போஸ்டரில் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு கேரக்டரோடு நீங்கள் கனெக்ட் பண்ணிப்பீங்க. இது மாதிரி நான் இருந்தேன், இல்லை இது மாதிரி என் கூட ஒருத்தர் இருந்தால், இதே மாதிரி ஒரு சம்பவம் என் ஸ்கூலில் நடந்துச்சு, இப்படிலாம் சொல்லும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும் இல்லையா, அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து இட் வில் டேக் யூ டவுன் த மெமரி லைன். ஸோ அதுக்குள்ளே போய் அதை அனுபவிக்கிறதுன்றது வந்து சார், இப்போ எல்லாருமே ஸ கூல் படிக்கும் போது எனக்குலாம் வந்துட்டு எப்படா பெரிய பிள்ளை ஆகும், நம்மளை 9-9 இதை ஹோம் ஒர்க் பண்ணு எக்ஸாம் எழுதுன்னு அடிச்சிட்ருக்கானுங்களே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு தாட் இருக்கும். வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சே அந்த டீனேஜ், அதனால தான் 60-70 வயசு ஆளை கேட்டிங்கன்னா கூட அவங்க டீனேஜ் பற்றி நிறையா பேசுவாங்க, அது ரொம்ப பிடிக்கும். நாங்கள்லாம் அந்த காலத்தில்னு ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாராலுமே ஒன்ஸ் டீனேஜை க்ராஸ் பண்ணுறது திருப்பி டீனேஜ் போக முடியாது. இன்றைக்கி திருப்பி நீங்கள் ஸ்கூலுக்கு போய் உட்கார முடியாது, நம்ம ஆசை தான் பண்ணலாம். அந்த மாதிரி ஆசைப்பட்டு ஏங்குற ஒரு விஷயத்தை நாங்கள் நடந்தால் எப்படி இருக்குன்றத காமிச்சிருக்கோம். உங்கள் மெமரிஸ் படம் முடிஞ்சு வரும்போது அப்பா என் ஸ்கூல் ஃப்ரெண்டுக்கு நான் கால் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஒன்று தோணுச்சுன்னா நாங்கள் வெற்றி அடைஞ்சிடுவோம். அது மாதிரி தோண வைக்கக்கூடிய படம் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ, ரொம்ப நன்றிங்க.